அனைத்து அன்புள்ளங்களுக்கும் முதல் வணக்கம். கேசஸ் எல்லாம் 132 கிட்ட வந்துருச்சு. எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வந்துட்டுருக்கு. ஒரு நம்பிக்கை ஊட்டுற விஷயம், வேக்சினேஷனும் ஜாஸ்தியாக ப்ராசஸில் போயிட்டுருக்கு. முடிஞ்ச வரைக்கும் வேக்சினேட் பண்ணுறது மட்டும்தான் நம்மளை காப்பாற்றும். ஸோ கண்ட தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பார்த்து வேக்சினேஷனால் நிறைய பேர் சாவுறாங்கன்றது தப்பான விஷயம்லாம் புரிஞ்சுக்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிது அப்படின்னா வேக்சினேட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்குன்னு போயிட்டு கூட்டத்திலே நின்று அடிச்சுக்க சொல்லலை. உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும் போது ப்ராப்பரான டைமில் வேக்சினேட் பண்ணிக்கோங்க. அது என்னோடய ரிக்வெஸ்ட்டாக வைக்கிறேன். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யார் யாருக்கெல்லாம் கடவுள் நம்பிக்கை இல்லையோ தயவு செஞ்சு இந்த வீடியோவை பார்க்காதீங்க. நான் இதை டிஸ்க்ளைமராகவே சொல்லிடுறேன். ஏன்னா பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் ஒரு இதுன்னு நீ சொல்கிறியேடா அப்படின்னு சொல்லி நீங்கள் வருத்தப்படக்கூடாது. ஸோ கடவுள் நம்பிக்கை இருக்கிற மட்டும் இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கதை வந்து நான் ஒரு புக்கில் படித்தது. படிச்சுட்டு உண்மையாலுமே அதை ஃபீல் பண்ணேன், கண்டிப்பாக இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணேன். அதை உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ நான் பண்ணியிருக்கேன். ஸோ என்ன விஷயம்னா, ஒரு ஊரில் வந்து ஒரு ஜோசியக்காரர் இருந்தார். ஜோசியக்காரர் அப்படின்னா சாதா ஜோசியக்காரர் இல்லைங்க, நம்ம ஊரில் தான் ஜோசியக்காரங்க எல்லாம் மலையாக நம்புவோமே. அந்த மாதிரி அந்த ஊரில் ஜோசியக்காரர் வந்து அவர் எது சொன்னாலும் நடக்குமாங்க. இப்போ நீ இது நடக்க போதும் வாழ்க்கையில் அப்படின்னு சொன்னால் நடக்குமா? அவர் அந்த சோழியை உருட்டி இல்லை கணிச்சு சொல்லிட்டார் அப்படின்னா அது மாறவே மாறாதாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு புகழ்பெற்ற ஜோசியக்காரர், சரிங்களா? ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, அந்த ஜோசியக்காரர்கிட்ட ஒரு கூலி தொழிலாளி வராருங்க. கூலி தொழிலாளி ரொம்ப கஷ்டப்பட்டு வர்றாரு. வந்துட்டு, ஐயா இந்தாங்க ஐயா, என் கட்டத்தை கொஞ்சம் அப்படியே கணிச்சு சொன்னீங்க அப்படின்னா என்ன, வாழ்க்கையில் ஏதாச்சும் உருப்பிடுவோமா, வாழ்க்கையில் விளங்குமா அப்படின்னாலும் நம்ம எல்லோரும் கேட்போம். ஸோ நம்ம மேலே நம்பிக்கை வைக்காமல் கட்டத்து மேலே நம்பிக்கை வச்சுதாலும் நம்ம எல்லாருமே இது பண்ணிகிட்டு இருக்கோம். ஏன் கடவுள் மேலேயே கூட நம்பிக்கை வைக்காமல் ஜோசியக்காரர் சொல்கிறது தான் உண்மைன்னு சொல்லி நம்புகிற பல முட்டாள்களை இருக்கிற காலத்தில் தான் நம்ம இருக்கோம். கட்டத்து மேலே நம்பிக்கை இல்லாமல் கடவுள் மேலே, ஐ மீன் கட்ட மேலே தான் நம்பிக்கை இருக்கும், கடவுள் மேலே கூட நம்பிக்கை இருக்காமல் பல முட்டாளிகள் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. சொன்ன உடனே ஜோசிக்காரர் வந்துட்டு, சரி ஓகே கணிக்கலாம், வந்திருக்க, ஸோ ரொம்ப கஷ்டம், ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்க அப்படின்ற, கணிச்சு பார்ப்போம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்றாரு. எடுத்து கணிக்கிறார், இப்பெல்லாம் படிக்கிறார், கட்டெல்லாம் பார்க்குறாரு, சோழியெல்லாம் உருட்டுறாரு. சோழி உருட்டி முடிஞ்ச உடனே, எனக்கு வந்து உன்னோட ஜாதகம் வந்து ரொம்ப பெரிய ஜாதகமாக இருக்குது, எனக்கு வந்து ஒரு நாள் டைம் கொடு, எனக்கு இப்போ வேலை இருக்குது, என்னோடய பொண்ணை வெளில கூப்பிட்டு போகணும், வேலை இருக்குது, நீ வந்து நாளைக்கு வா, நீ நாளைக்கு வந்தோடனே நான் உனக்கு எல்லாமே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அமிச்சிடுறாரு. உடனே பொண்ணு வெளிலேருந்து வந்துட்டு, ப்பா என்னப்பா ஏன்ப்பா போய் சொல்கிறீங்க, உங்களுக்கு தான் எந்த வேலையும் இல்லை, எனக்கும் எந்த வேலையும் கிடையாது, ஸோ ஏன்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லைம்மா, அந்த ஜாதகத்தை நான் வந்து பார்த்தேன், அதை கணிச்சதில் வந்துட்டு அவர் வந்து இன்னியோட இறந்துருவார் அப்படின்னு வருதுமா அப்படின்றாரு அந்த பொண்ணுக்கிட்ட. இது எப்படிம்மா ஒரு கூலி தொழிலாளிகிட்ட நான் போய் சொல்ல முடியும், அவரே வருத்தத்தில் தான் இருக்கார், இதை நான் சொன்னால் அவர் இன்னும் வருத்தம் அடைஞ்சிருவாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அவர் சொன்ன உடனே என்ன ஆகுது அப்படின்னா, அவர் பொண்ணும், ஆமாப்பா நீங்கள் கணிச்சிட்டிங்கன்னா அது மாறுறதுக்கான வாய்ப்பே கிடையாது, ஏன்னா நல்லா பார்த்தீங்களாப்பா அப்படின்னாரு. ஆமாம்மா நல்லா பார்த்தேன், நல்லா கணித்தேன், இதே அவர்கிட்ட சொல்கிறதுக்கு வந்து எனக்கு மனசு இல்லைம்மா அப்படின்றாரு. உடனே அடுத்த நாள் வந்து கண்டிப்பாக வரமாட்டாருன்னு முடிவில் வந்து இவர் உறங்கிட்டுருக்காரு. அன்றைக்கி என்ன ஆகுது அப்படின்னா, அந்த கூலி தொழிலாளி அப்படியே போயிட்டே இருக்கார், நடந்து போயிட்டே இருக்கார். போகிற இடத்துல ஜோராக மழை. நமக்கு தான், நம்ம கட்டத்தில் தான் என்ன இருக்கோ இல்லையே, நமக்கு நல்லது நடக்கணும்னு இருந்தால் கூட அது நடக்கிறது ரொம்ப லேட் ஆகுன்றது எல்லாத்துக்கும் தெரியுதுனால, எல்லா வாழ்க்கையும் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களே. ஸோ மழையெல்லாம் வேகமாக வருது, மழை ஜோராக வந்தோடனே என்ன ஆகுது அப்படின்னா, அவர் ஓடுறாரு, அடித்து ஓடுறாரு, கொடை கூட கையில் கிடையாது, ஃபுல்லாக நனைஞ்சிட்டாரு. ஸோ நனைஞ்சு போய் ஒரு பால் அடைஞ்ச கோயில் மாதிரி இருக்குது. இந்த கோயிலுக்குள்ளே போகிறாரு, போய் பார்த்தா அது வந்து ஒரு சிவன் கோயில், சிவன் சிலை இருக்குது. ஆனால் அந்த கோயில் வந்து ஒழுங்காகவே பராமரிக்கல, அங்கங்கே இடிஞ்சு கிடக்கு, எல்லாமே ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அவர் என்ன செய்கிறாரு அப்படின்னா, அங்கே உட்காடுறாரு. ஓரளவுக்கு ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது. அவர் அந்த உட்காந்து இடத்துல இருந்து யோசிச்சுட்டு இப்படி பார்க்குறாரு. பார்த்துட்டு, என் கையில் மட்டும் காசு இருந்ததுன்னா இந்த கோயிலுக்கே நான் கும்பாபிஷேகம் பண்ணிடுவேன். இந்த கோயில் சிவன் எனக்கு பிடிச்ச சாமின்றது தாண்டி சிவன் கோயிலை இப்படியா பராமரிப்பாங்க, இந்த கோயிலை இப்படியாங்க வச்சுருக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல யோசிக்கிறாரு. ஒரு கோபுரம் கட்டாமல் எல்லாம் உடஞ்சி போய் என் கையில் காசு இல்லை, என் கையில் மட்டும் காசு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உனக்கு செய்ய வேண்டியது எல்லாமே நான் செஞ்சுருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் கையில் காசு இல்லை, என்ன பண்ண முடியும், மழையும் இல்லை, மழை வந்துட்டுருக்கு, எதுவும் பண்ண முடியாது, அங்கேயே உட்காந்துட்டு எல்லாத்தையும் இமேஜின் பண்ணிகிட்டு இருக்காரு. அதாவது இந்த கோபுரம் கட்டுறாரு, இந்த மாதிரி கட்டு, இப்படி எல்லாம் பண்ணுறேன், இந்த மாதிரிலாம் பண்ணுற மாதிரி சும்மா யோசிக்கிறாருங்க, சரிங்களா? அப்பான்னு பார்த்து ஒரு நல்ல பாம்பு அவர் தலைக்கு மேலே வந்துட்டு அப்படியே வருது வேகமாக. அவர் என்ன செய்கிறாரு, அந்த பாம்பை பார்த்துட்டு அப்படியே ஷாக் ஆகிட்டு அப்படியே போயிடுறாரு, அப்படியே தாண்டி அந்த பில்டிங் விட்டு போயிடுறாரு. போன உடனே அந்த கோயில், அதாவது பில்டிங்கில் கோயில் வந்து அப்படியே இடிச்சு விழுந்துருது. அவர் வந்துட்டு அப்படியே ஷாக் ஆகிடுறாரு. ஷாக் ஆகிட்டு அந்த நல்ல பாம்பு நம்ம மேலே விழுந்திருந்தாலும் நம்ம இறந்துருப்போம், அடித்து
இந்த அந்த பில்டிங் அதாவது கோயில் அவங்க மேலே விழுந்ததுனால நம்ம விழுந்து செத்துருப்போம். ஸோ ஏதோ ஒன்று வாழணுன்னு இருக்குன்னு சொல்லிட்டு தப்பிச்சிடுறாரு. தப்பிச்சுட்டு அவருக்கே ரொம்ப ஒரு மாதிரி மிரண்டு போயிட்டாரு. போயிட்டு வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போயிட்டு அவங்க மனைவி குழந்தைகிட்டலாம் இதுதான் நடந்தது இதுதான் நடந்தது, நான் அந்த ஜோசிகர்கிட்ட போனேன், அவர் வந்து என்னோட ஜாதகம் வந்து இன்னும் பெரிய ஜாதகமாக இருக்குது, நீங்கள் நாளைக்கு வாங்க அப்படின்னாரு. அப்படி நான் கோயிலில் வந்து நின்னால் இதெல்லாம் நடந்தது அப்படின்னு இருக்காரு. உடனே வீட்டில் இருக்கவங்களும் ரொம்ப ஐயோ கடவுளுக்கு நன்றி கடவுளுக்கு நன்றி அப்படின்னு வழக்கம் போல் சொல்லிட்டு அடுத்த நாள் வந்து ஜோசிகர்கிட்ட போகிறாரு. ஜோசிகருக்கு ஷாக், அதாவது எப்படா தப்பிச்ச நீ, நான் கணிச்சா தான் மிஸ்ஸே ஆகாதேடா அப்படின்னு சொல்லிட்டு சரியான ஷாக்கில் இருக்காரு. என்ன எது எங்கே மிஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கிறாரு. அப்புறம் வந்துட்டு நேற்று நடந்ததெல்லாம் நீ சொல்லு அப்படின்றாரு. அது நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாரு. நடந்த எல்லாத்தையும் சொன்ன உடனே அதுக்கப்புறம்தான் அவர் வெளிப்படையாக சொல்கிறாரு, நேத்தே வந்து நீ இறந்துருவேன்னு உன்னோட கட்டம் சொன்னுச்சு, ஆனால் அதுக்கான பரிகாரம் என்ன இருந்தது அப்படின்னா, அதாவது பரிகாரம் பண்ணுறதுக்கான ஒரு இதுவும் அவங்ககிட்ட இல்லையே, மனசில் நினச்சிக்கிறாரு என்னான்னு, இந்த கண்டத்துலேருந்து இவன் தப்பிக்கணும் அப்படின்னா ஒன்றே ஒன்று தான் செஞ்சுருக்கணும், ஒரு கோயிலை கட்டி அது கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கணும், இல்லை அப்படின்னா இவன் பிழைக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஒரே ஒரு நாள் தான் டைம் இருக்குது, இதுலேருந்து அவன் எப்படி ஒரு கோயிலை கட்ட முடியும் இல்லை ஒரு கும்பாபிஷேகம் நடத்த முடியும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு நிற்கிறான். இது ஒன்று தான் வழி. அப்புறம் அவன்கிட்ட கேட்குறாரு, நீ சொல்லு எல்லாத்தையும் எப்படி நீ தப்பிச்ச அப்படின்ட்டு. அவன் லைனாக சொல்கிறான், அதாவது இந்த மாதிரி அங்கே போய் இருந்தேன், என்னால் அந்த கோயில் கையில் காசு இல்லை, இருந்திருந்தனால அதை செஞ்சுருப்பேன், அதை நான் யோசித்தேன். அப்புறம்தான் அவருக்கு புரியுது கடவுள்கிட்ட, அதாவது இது எல்லாருக்கும் பொருந்தும், உன் சாவின் விளிம்பில் கூட கடவுளிடம் நீ இறைவனிடம் பிரார்த்தனை செய்தால் உன் விதியும் மாறும், விதி மாற்றி எழுதப்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கடைசி நிமிஷம் வரைக்கும் ஹோப்போட, கடைசி நிமிஷம் வரைக்கும் நான் எல்லாமே உங்ககிட்ட தான் வந்து நின்றுட்டேன், இது வந்து பிரச்சனைன்னு வர்றப்போ போகக்கூடாதுங்க, டெய்லியும் போகணும், இவ்வளோ தூரம் என்ன வச்சிருக்கே அது போதும்னு சொல்லணும், அதை விட்டுட்டு இவ்வளோ தூரம் தான் வச்சிருக்க இதெல்லாம் இதுக்கெல்லாம் உனக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணுமா அப்படின்னு சொன்னால் நம்மளோட இதாக இதாகும். ஸோ இது சொன்னதுக்கப்புறம் அவரே மிரண்டு போயிட்டு அதுக்கப்புறம் அந்த ஊரில் அந்த சிவன் கோயிலுக்கு தேவையானது எல்லாமே அவர் பண்ணார். அதாவது கூலி தொழிலாளர்ந்து கொஞ்சம் 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 கொஞ்சமாக வளர்ந்து அப்புறம் அந்த ஜோசிக்காரர் சொல்லிட்டாரு, உன் கட்டம் இனிமேல் ஸ்ட்ராங், நீ கிளம்பி போப்பா ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் உழைச்சி அந்த கோயிலுக்கு வந்து பெரிய விஷயமாக செஞ்சு அந்த கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணார். ஸோ நம்ம எல்லாருமே புரிஞ்சிக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான், இந்த மொமெண்ட்டில் நம்ம வெளியில் இருக்க எதுவுமே நம்ம கண்ட்ரோலில் கிடையாது, அது எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். நீங்கள் எல்லாரும் போயிட்டு ஒரே கையில் கொரோனா நிறுத்தி கொரோனா நில்லுன்னா அது நிற்க போகிறது கிடையாது, இல்லை உங்கள் கஷ்டங்கள்லாம் நில்லுனா அது நிற்க போகிறது கிடையாது. நம்மளால செய்ய முடிஞ்சது என்ன, ப்ரே, அவ்வளோதான், கண்டிப்பாக ப்ரே பண்ணுங்க நடக்கும். அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, கட்டத்தை நம்புறதும் ஜோசியத்தை நம்புறதை விட கடவுளை நம்புங்க, கடவுள்கிட்ட மட்டும் பேசுங்க, வேறு யார்கிட்டையும் நீங்கள் பேச தேவையில்லை. கண்ட கண்ட விஷயம்லாம் தெரிஞ்சுக்கிட்டு கண்ட கண்டவங்கெல்லாம் பார்த்துட்டு அவன் முடிவு பண்ணுறது அவன் சொல்கிறதெல்லாம் தான் உண்மை அப்படின்னு நம்புறது வந்து அடிமுட்டாள்தனம். அது வந்து படித்தவங்க ஏன் பண்ணுறாங்கன்றது தான் எனக்கு இன்னமும் தெரியாத இதாக இருக்குது. இதனால் நிறைய பேர் இறந்துருக்காங்க, நிறைய பேருக்கு நமக்கு தெரியும் இல்லை, அதாவது இந்த டேட்டில் வந்து குழந்தை பிறக்கும், அதாவது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த டேட்டில் குழந்தை பிறந்தா வீட்டுக்கு வந்து எதுவுமே இதாகாது, நீ என்ன செய்யற குழந்தைய வந்து அடுத்த நாள் இல்லை அதுக்கு அடுத்த நாள் பிறக்க வையே அப்படின்வாங்க. குழந்தை பிறக்கிறது நம்ம கண்ட்ரோலில் இருக்க மாதிரி ஒரு ஜோசிகரை எழுதி கொடுத்தாரு, இந்த நேரம் இந்த நேரத்தில் பிறந்தால் குழந்தை அப்படியே டாப் டக்கர் ஆகிடும், இல்லை என்றால் குழந்தை விளங்காது அப்படின்னு ஒரு குழந்தையோட ஃப்யூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணுற அளவு பவர் காடுக்கு மட்டும்தான் இருக்குது, அந்த குழந்தைக்கு மட்டும்தான் இருக்குது. இதை தாண்டி ஒருத்தர் எழுதுறாருன்னா அதுதான் நம்ம மக்கள், நம்ம எல்லாரும் போய் நம்பி நிற்கிறோம் தெரியுங்களா, கட்டம் அப்படின்னு காமிச்சு நிற்கிறோம் தெரியுங்களா, அதுதான். ஸோ நம்ம எல்லாரும் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், கடவுளிடம் மட்டும் பிரார்த்தனை பண்ணால், கடவுள்கிட்ட மட்டும் நம்ம எல்லாரையும் சமர்ப்பணம் பண்ணால் எல்லாத்தையும் கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் மட்டும்தான் நடக்கும். பாசிட்டிவான விஷயங்களை யோசிக்கணும், நம்ம கையில் அது இல்லையே அப்படின்னு யோசிக்கிறத விட்டு என் கையில் அது இருந்திருந்தால் நான் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணியிருப்பேன்னு அந்த எண்ணம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நல்ல எண்ணம் உங்கள் நல்ல உள்ளத்தில் இருந்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக லைஃப் நல்லபடியாக இருக்குன்றத இந்த சின்ன கதை எனக்கு உணர்த்துச்சு. நானும் அப்படி தான், நான் எப்பயும் பிரச்சனை வந்தால் தான் கடவுள்கிட்ட போகிற ஆள் கிடையாது. ஸோ அதுதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ கடவுளை சும்மா ஏன் இவ்வளோ தான் கொடுத்துருக்கேன், எனக்கு இன்னும் நிறையா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறத விட்டு இவ்வளோ கொடுத்துருக்கே போதும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு வந்து உங்களை நான் பார்க்குற வரைக்கும் அனைத்து அன்பான அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. பார்ப்போம்.